Hello all, welcome back to my channel Basic Ingredients. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நான் கோதுமை மாவு பயன்படுத்தி ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே சைடிஷ்க்கு நல்ல க்ரீமியான பன்னீர் டிக்கா மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் கோதுமை மாவு. இன்றைக்கி நான் ஈஸ்ட் பயன்படுத்தி பண்ண போகிறேன். 1.5 கப் கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அது கூடவே சுகர் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் கர்ட் 1/2 கப் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் டைரெக்டாக மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 கப் கர்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் பயன்படுத்துனீங்கன்னா எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுங்கிறது நான் பீஸா வீடியோவில் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா 2 to 3 மினிட்ஸ் நீட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை ஈஸ்ட் பயன்படுத்தாமல் கர்ட் பயன்படுத்துனீங்கன்னா 1.5 hours 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், ப்ரூஃப் ஆகட்டும். இப்போது பன்னீர் டிக்காவுக்கு மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் கர்ட், அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா, கசூரி மெத்தி 1 டேபிள்ஸ்பூன், சாட் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், அது கூடவே கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுருக்கேன். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர், கேப்சிகம் 1/2 கேப்சிகம், வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி 1/2 hour ஃப்ரிட்ஜில் மேரினேட் ஆகட்டும். 1/2 hour அப்புறம் 1 வானலில் பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு 1/2 வெங்காயம் போதும். வெங்காயம் ரொம்ப சேர்க்க வேண்டாம், சின்ன பெரிய வெங்காயம் 1/2 தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 வரமிளகாய், காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக, 3 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதும் 3 நல்ல பழுத்த பெரிய பெரிய தக்காளி ரஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எப்படியும் அரைக்கதா போகிறோங்கிறதால ரஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு கவர் பண்ணி நல்ல தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்ல தக்காளி சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் குக் ஆகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் 7 to 8 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் அண்ட் 2 லவங்கம், 1 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், கொஞ்சமாக பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா தாளித்ததும் அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கணும், சின்ன பீஸ் எதுவும் இல்லாமல். தென் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துருக்கிறதால கிரேவி நல்லா திக்காகும், ஸோ நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அது கூடவே மிளகாய் தூள், மிளகாய் 3 சேர்த்துருக்கிறதால கொஞ்சமாக தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது குக் ஆகட்டும். நல்லா பச்சை வாசம் போகி 1/2 hour குறையிற வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போது டிக்கா பன்னீர் டிக்கா ரெடி பண்ணிடலாம். 1 நான்ஸ்டிக் பேனில் நெய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மேரினேஷனை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது பன்னீர் சீக்கிரம் குக் ஆகிடும், பட் கேப்சிகம் அவ்வளோ சீக்கிரம் குக் ஆகாது. மீதி இருக்க மேரினேஷன் அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதும் திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைட் குக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது கிரேவி நல்லா கொதிச்சு பச்சை வாசம்லாம் போகி 1/2 hour குறைஞ்சாச்சு, டெக்ஸ்சரும் நல்ல க்ரீமியாக இருக்குது. இப்போது பன்னீர் மேரினேஷனில் மீதியான அந்த கர்ட் மிக்சர் ஆட் பண்ணிடலாம். இந்த கர்ட் மிக்சர் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவிக்கு, நல்ல பேலன்சிங்காக இருக்கும் தக்காளி நிறைய சேர்த்துருக்கிறதால. ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், கொதிக்க ஆரம்பித்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் டிக்கா மசாலா சேர்த்துடலாம். பன்னீர் டிக்கா மசாலாவில் இருக்க நெய் ஃபுல்லாத்தையும் அப்படியே சேர்த்துருங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கிரேவி.
சேர்த்ததுக்கப்புறம் பன்னீர் உடையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கட்டும். பாருங்கள், நெய்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிடலாம். இப்போது நான் ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா டபுள் ஆகிருக்கு. இப்போது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிவிடுங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நீட் பண்ணதுக்கப்புறம் 4 ஈக்குவல் சைஸ் டோவாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போது நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஓவல் ஷேப்பில் உருட்டிடலாம். ரொம்ப திக்காகவும் உருட்ட தேவையில்லை, ரொம்ப தின்னாகவும் உருட்ட தேவையில்லை. சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்கான சைஸில் இருக்கணும். உருட்டிட்டு எள்ளு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன் மேலே. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அடிப்பகுதியில் தண்ணி வச்சு நல்லா தடவி விட்டுடலாம். அப்படின்னா தான் நமக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி, அவனில் பேக் பண்ண மாதிரி கிடைக்கும். இப்போது நல்ல சூடான தவாவில் தண்ணி தேய்ச்ச பகுதி அடியில் வர்ற மாதிரி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். இந்தளவுக்கு நல்ல பெரிய பெரிய பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு குக் பண்ணிடலாம். திருப்பி போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உள்ளே நல்லா ஈவனாக குக் ஆகும். இந்தளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி இந்தளவுக்கு நல்ல பெரிய பெரிய பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக ஃப்ளேமில் காமிச்சு குக் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இடுக்கி பயன்படுத்தி எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக குக் ஆகிற வரைக்கும் ஃப்ளேமில் காமிச்சு குக் பண்ணிடலாம். தென் ஃபைனலாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் அண்ட் பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.